மீடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நடக்க போகுது இல்லையா இப்போ ஆப்கானிஸ்தான் சீரிஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாண்டோட இருக்கு அதை விட்டு தொலைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருக்குது அதையும் விட்டு தொலைங்க அதுக்கப்புறம் தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆனால் இப்போ வரைக்குமே நம்மளால் ஒரு பர்ஃபெக்டான ஃபிஃப்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல முடியல பிகாஸ் நிறைய பேர் இன்ஜூரியில் இருக்காங்க நிறைய பேர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க தோ இந்த பிளேயர் தான் விளையாடுவாங்களா மாட்டாங்களாங்கிற குழப்பமே நமக்கு பயங்கரமாக இருக்கு ஸோ பட் ஆனால் இ நம்ம பிசிசிஐ வந்து என்னென்னா ஒரு முப்பது பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க அதுதான் தேர்ட்டி ப்ராவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி ப்ராபபிள்ஸ்லேருந்து தான் ஒரு பதினஞ்சு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அனுப்புவாங்க ஸோ இப்போ இருக்கிற அந்த தேர்ட்டி ப்ராபபபில்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இது எந்த பேசிஸில் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியா ஆனவங்க காண்ட்ராக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அண்ட் இவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் ஒரு முப்பது ப்ராவபிள்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து டாப் ஆர்டரில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட்லி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் போன ஐபிஎலும் சரி இல்லை அதுக்கப்புறம் இந்தியன் டீமில் கிடைச்ச வாய்ப்புகளையும் சரி நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆப்ஷன் அதுக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா அவர் தான் கேப்டன்சி பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஸோ டெஃபினெட்லி அவர் இல்லாமல் எப்படி அதுக்கு அடுத்தபடியாக சுக்மன் கில் சுக்மன் கில் பெருசாக டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுனது கிடையாது அவ்வளோவா ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓடிஐயில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஈவன் தோ அவர் இந்த ஐபிஎல் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் நிறையவே இருக்குது பட் அவரும் தேர்ட்டி ப்ராபபிள்ஸில் கண்டிப்பாக இருப்பார் அதுக்கடுத்தபடியாக ருத்ரா

வந்து பாத்தீங்க அப்படினா மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட்லி திலகோர்மா திலகோர்மாவை நிறையவே ட்ரை பண்றாங்க ஏனா அந்த பையன்ட ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பையனை நல்லா ட்ரை பண்றாங்க அண்ட் ஒரு சில மேச்சஸ் நல்லா விளையாடுறாரு ஒரு சில மேச்சஸ் நல்லா விளையாட மாட்டேங்கறாரு மேபி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாரு அப்படினா 30 இல்ல 15 ப்ராபபிலிட்டிஸ்லயே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு அடுத்து அப்படியே சூரியகுமார் யாதவ் அவர் डेफिनेटலி இருப்பாருங்க அவரோட அந்த சர்ஜரி நடக்க போது அதுல இருந்து அவர் வெளியில கரெக்ட்டா வந்துட்டாரு ஃபிட்டா அப்படினா எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அவர் இருப்பார் ஓகே ஆனாலுமே அவரும் 30 ப்ராபபிலிட்டிஸ்ல இருக்க இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டே செய்யர் ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசாக ஸ்டே செய்யற வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டியில் ட்ரை பண்ணணுங்கிற மைண்ட் செட்லேயே அவங்க இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பிளேயரை ரெண்டு ஃபார்மேட்ல நல்லா பண்ணணும்னு யோசிச்சு தான் ஓடிஏ அண்ட் டெஸ்ட்டில் அவர் நிறைய ட்ரை பண்ணுறாங்க பட் ஸ்டில் அவர்கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெஃபினெட்லி டி ட்வெண்ட்டியில் வேற ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டிலாம் அடிச்சிருக்காருங்கிறதுனால அவர் தேர்ட்டி ப்ராபபிள்ஸ்ல இருப்பார் ஸோ அவரோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் எந்த அளவுக்கு அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் குள்ள தள்ள போகுது அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரிங்கு சிங் ரிங்கு சிங் டெஃபினெட்லி ஒரு பிளேஸை பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் அவரோட போன வருஷம் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா உள்ள வந்து விளையாண்ட எல்லா மேட்சுமே குரூஷியல் லாக்ஸ் ஆடி இருக்காரு அவரால் என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ டெஃபினெட்லி ரிங்கு சிங்கும் இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஜிதேஷ் சர்மா ரீசென்ட் டைம்ஸில் ஜிதேஷ் சர்மாவை பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் அந்த ப்ராபபிள்ஸில் இருக்கார் ஆனால் அவரோட கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்த வேகத்துக்கு அடிக்கணும் அடித்து தள்ளணும் அப்படின் ஒரு மாதிரி நிதானமாகவே விளையாட மாட்டேங்குறாருன்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஸ்டில் டீமுக்கு என்ன வேணுமோ அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணனும் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு பாப்பா முன்ன கொஞ்சம் நல்லா ஐபிஎல் பண்ணனும் அவர் அதுக்கு அடுத்தபடியாக கே எல் ராகுல் கேஎல் ராகுல் ஒரு பயங்கரமான க்ளாஸி பேட்ஸ்மேன்ங்கறதுல எந்த ஒரு டவுட்டில் விக்கெட் கீப்பிங்லேயும் பயங்கரமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் ஓகே ஆனால் அவர் இப்போ டி டுவெண்ட்டி வந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல மேபி இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும் பட் அவரும் தேர்ட்டி ப்ராபபிள்ஸில் இருக்கார் அதுக்கு அடுத்தபடி ரிஷப் அண்ட் ரிஷப் அண்ட் டெஃபனட் இன்ஜூரிலேருந்து வெளில வண்டாரு அவர் ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னா தேர்ட்டி அவர் எடுத்துட்டு போறது தான் இந்தியாவுக்கு நல்லது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு ஒரு ஸ்பைடர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எஸ் அவரால வந்து கேம எங்கேருந்து எங்கிட்டு வேணாலும் எடுத்துட்டு போக முடியும் பட் அவரோட இன்ஜூரி அவரால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு பட் அவர் தேர்ட்டி ப்ராப்ளம்ஸ்ல இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சன் ரீசென்ட் டைம்ல ஒரு டி டுவெண்டி வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா லெவனில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல நல்ல பிளேயர் ஐபிஎல்ல என்னைக்குமே அவர் ஒரு அளவுக்கு நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரீசென்ட் டைம்ல கொஞ்சம் கன்சிஸ்டன்சியும் சரி பண்ணிருக்காரு ஐபிஎல்ல பார்க்கலாம் இந்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அண்ட் டீமுக்கு அவர் தேவையா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் அவர் உதவுவாரா இதெல்லாம் யோசிச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு அடுத்தபடியாக இஷான் கிஷன் இஷான் கிஷனோட மென்டல் ஃபெட்டிக்னால தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஒரு நல்ல பிளேயர் ஆனால் எடுத்துகிட்டு போனால் அவருக்கு வாய்ப்புங்கிறதே இந்த லெவனில் கொடுக்கவே முடியல ஏன்னா இடம் இல்லைங்கிறது தாங்க உண்மை நீங்கள் கேள்றாக்களா இஷான் கிஷன் ஆனால் கேள்றாக்களுக்கு தான் போவாங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அவரும் அந்த ப்ராபபிலிட்டியில் இருக்கார் இதுலேருந்து ஃபிஃப்டீன்குள்ளே மேக் பண்ணுவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்ரவுண்டர் கேட்டகிரிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட்லி ஹர்திக் பாண்டியா

தூபே பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னமோ அந்த பையனை எடுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இப்ப ரெண்டு மேட்ச் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு இப்ப இன்னொரு மேட்ச் இருக்க போது அதுல ஓரளவுக்கு டீசென்டா விளையாண்டுட்டு ஐபிஎல் ரொம்ப நல்லா பண்ணாருன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்கு பட் அவருமே தேர்ட்டி ப்ராபபிள்ஸ்ல இருக்காரு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் எஸ் வாஷிங்டன் சுந்தர நிறையவே ட்ரை பண்றாங்க அவர் ஒரு ஆல்ரௌண்டரா தான் பாக்குறாங்க அஸ்வின் இல்லைங்கிறப்போ அஸ்வினுக்கு பதிலாக அந்த பையனை உருவாக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க பட் ஸ்டில் எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகிட்டு இருக்கு ஓரளவுக்கு ஃபார்ம்ல இல்லை அவர் ஐபிஎல் ஏதாவது ஏதாவது ஒரு பண்ணி நல்லா பண்ணால் மட்டும்தான் ஃபிஃப்டீனுக்குள்ளே வர முடியும் ஆனால் தேர்ட்டிக்குள்ளே அவர் இருக்கார் அதுக்கடுத்தபடி அக்ஷர் பட்டேல் ஜடேஜா இருந்தார்னா அக்ஷர் பட்டேல் இருக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கதை தான் ஆனால் அக்ஷர் பட்டேல் ரொம்ப பாவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடியிலேருந்தே இந்தியா ஆடிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் அவர் இருக்கிறாரு இல்லை கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு யாராவது உள்ளே வந்து வெளில தட்டி விட்டுறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர் பாப்பம் அவர் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு வர்றப்போ ரவி பிஷ்னாய் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் இருப்பாருங்க எஸ் ஆப்வியஸ்லி வந்து

சகால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டியில இருக்காரு தெரியல பிகாஸ் அவர் ஒரு ஒன் டைமென்ஷனல் பிளேயர் அவர் வந்து ஒரு பவுலர் மட்டும்தான் அவரால் பேட்டிங் பண்ண முடியாது ஃபீல்டிங் பண்ண முடியாது எப்படி யோசிப்பாங்க இந்தியன் டீம்ங்கிறது எனக்கு தெரியல பட் தேர்ட்டி ப்ராபபல்ஸ்ல அவர் இருக்காரு ஓகே பேசர்ஸ் அப்படின்னு வரப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஒவ்வொரு ஆளாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லி ஜஸ்பிரீட் பும்ரா நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது வந்து தெரியல அவரெல்லாம் நீங்கள் தேர்ட்டியில் இல்லை நீங்கள் வந்து நம்பர் ஒன் பேர்லேயே எழுதலாம் ஓகே ஸோ அவர் இருப்பார் டெஃபினெட்லி இருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக முகமது சமி முகமது சமியோட இன்ஜூரி ஒன்று பார்ப்பாங்க அவர் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுறாருன்ட்டு அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவரோட சேவை தேவையான்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க ஏன்னா ரீசெண்டாக நிறையா நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னொன்று ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க இதை பார்த்தா அந்த அவர் வந்து முப்பதுலேருந்து பதினஞ்சுக்குள்ளவர் வருவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து தீபக் சகர் எனக்கு தெரிஞ்சு தீபக் சகர் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இல்லைங்கிற போய் இவரை உள்ள கொண்டுட்டு வர்றது தான் நல்லது ஆனால் அவர் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இந்தியா இந்தியா வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஏன்னா அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐபிஎல் ஆடுவார் ஐபிஎல்ல நல்லா பண்ணார் அப்படின்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பிரஷித் கிருஷ்ணா அவருக்கு ரீசெண்டாக ரஞ்சில ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த டீம்ல இல்லை இல்லைன்னா அவர் வந்து டீம்ல இருந்திருப்பாரு அவரோட இன்ஜுரி வந்து ஒரு சின்ன கன்சர்ன் ஓகே அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சைடும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வரல ஸோ அதை தாண்டி ஐபிஎல்ல நல்லா பண்ணார்னா அவருக்கு மேபி தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டீனுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக முகேஷ் குமார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு கொடுக்குற வாய்ப்பை அண்ட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மேட்சஸ்ல அவர் பெருசாக பண்ணலை மேபி கம்பேக் கொடுத்துருவாரு அண்ட் ஐபிஎல் பார்ப்பாங்க என்ன மாதிரி விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷ்தீப் சிங் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் அவரை நீங்கள் வச்சு தான் வந்து களை எடுக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது பட் ஆனால் நல்லா பண்ணுறாருங்க அவர் நாலு ஓவரில் மூணு ஓவர் நல்லா பட்டு ஒரு ஓவர் ரன் கொடுத்துட்றாரு அது வேற விஷயம் ஏன்னா இங்கேருந்தோ எப்படியோ ஒரு மாதிரி ஓகேவாக பண்ணிகிட்டு இருக்காரு பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக முகமது சிராஜ் அவர் டெஃபனெட்லி வந்து சூப்பரான ஒரு டேலண்ட்டுங்க தி மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பவுலர் அப்படின்னு நான் சொல்லுவேன் யெஸ் ஆவியஸ்லி பெரிய ஸ்டேஜஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பார்ப்போம் ஐபிஎல் பார்ப்பாங்க அண்ட் அவருக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா ரெஸ்ட் கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்தபடியாக உம்ரான் மாலிக் உம்ரான் மாலிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெட் பால்லாக வந்த பையனை க்ரூம் பண்ணோம் அது நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்க பட் பார்ப்பேன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லையாவதுக்கு இருப்பாங்களா அப்படின்ட்டு ஏன்னா ஒன் ஃபிஃப்டி போடக்கூடிய பவுலர்ஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ்ல ரொம்ப ரொம்ப தேவைப்படுவாங்க யூஎஸ்ஏ பிச்சர்ஸ்லையும் பயங்கரமா தேவைப்படுவாங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஆகுது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி நாக் பண்ணார் அப்படின்னா நல்லா இருக்காங்க ஸோ அதனால மேபி அந்த பிச்சு கண்டிஷனுக்காக யோசிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அவரோட பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்க கான்ட்ராக்டில் வேற இருக்கார் அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் ஐபிஎல் பார்த்துட்டு அவரை டிசைட் பண்ணிப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பிளேயர்ஸ் ப்ராபபிள்ஸ் ஃபார் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த தான் பதினைஞ்சு பேர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த தேர்ட்டி பிளேயர்ஸோட லிஸ்ட்டு வந்து போடுறேன் நீங்கள் பாருங்க அப்படியே வீடியோவை ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பதினஞ்சு பேர் யார் அப்படிங்கறத வந்து போட்டு எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க ஓகேவா அண்ட் இதில் நான் யாராவது இந்த தேர்ட்டிலேயே யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க வேறொடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களை சந்திக்கின்றேன் அடுதன் பேஃபர் திஸ் இஸ் விஜே மணி லவ் யூ ஆல் ஸ்டே சேஃப் மக்களே